மக்கள் போராட்ட பின்னணியில் ராஜபக்ச குடும்பத்தவரே. நாட்டில் நடந்த மக்கள் போராட்டத்தின் பின்னணியில் மூன்று அணிகள் இருந்தன எனவும், அதில் மூன்றாவது அணி குறித்து தற்போது தகவல்களை வெளியிடப்போவதில்லை எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பு ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மூன்றாம் தரப்பு சம்பந்தமான சாட்சியங்கள் என்னிடமில்லை. இரண்டு அணிகள் போராட்டத்தின் பின்னணியில் இருந்தன என்பதை நிச்சயமாக கூற முடியும். அதில் ஒரு தரப்பு ரணில் விக்ரமசிங்கவின் தரப்பு என்பதுடன், அந்த போராட்டத்தின் வெற்றி கிண்ணத்தை ரணில் விக்ரமசிங்க மாத்திரமே பெற்றார். போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பிள்ளைகள் அறியாமலும் சிலர் அறிந்தும் ரணில் விக்ரமசிங்க போராட்டத்தின் பின்னணியில் இருந்தனர். ராஜபக்ச குடும்பத்திற்குள் ஒருவரோ அல்லது இருவரோ கோட்டபய ராஜபக்ச அறியாமல் போராட்டத்தின் பின்னணியில் இருந்தனர். தனிப்பட்ட ரீதியில் ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் அடுத்து நாட்டின் தலைமைத்துவத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இந்த போராட்டத்தின் பின்னணியில் இருந்தார் எனவும் டிலான் பெரேரா மேலும் தெரிவித்தார். கோட்டபாயவுக்கு எதிரான மக்கள் போராட்ட பின்னணியில் ராஜபக்ச குடும்பத்தவரே. நாட்டில் நடந்த மக்கள் போராட்டத்தின் பின்னணியில் மூன்று அணிகள் இருந்தன எனவும், அதில் மூன்றாவது அணி குறித்து தற்போது தகவல்களை வெளியிடப்போவதில், லீசிங் செலுத்த தவறியவர்களின் வாகனங்களை கொண்டு செல்ல அதிகாரம் இல்லை. வெளியான தகவல், லீசிங் மாதாந்த கொடுப்பனவை செலுத்த தவறி நிற்கதிக்குள்ளாகியுள்ள நபர்களின் வாகனங்களை சீசர்கள் வலுக்கட்டாயமாக கொண்டு செல்வதற்கு எந்தவித அதிகாரங்களும் அவர்களுக்கு கிடையாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்றிணைந்த போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கான மத்திய நிலையத்தின் தலைவர் சம்பத் ரணசிங்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து கருத்துரைத்த அவர், கொழும்பு என்எம் பெரேரா கேந்திர நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த ஊடக சந்திப்பிற்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு ஊடக சந்திப்பும் இவ்வாறு நடைபெற்றிருக்காது. விசேட காவல்துறை பாதுகாப்பை நாம் பெற்றுக் கொண்டுள்ளோம். ஊடக சந்திப்பிற்கு காவல்துறை பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளப்பட்டமையானது லீசிங் மாபியா எந்தளவிற்கு கொடூரமானது என்பதற்கு இது ஒரு உதாரணமாகும். லீசிங் மாதாந்த கொடுப்பனவை செலுத்த தவறும் பட்சத்தில் அதனை சீசகர்களுக்கு கொண்டு செல்ல சட்டத்தில் எந்தவித அதிகாரமும் கிடையாது. சுற்று நிருபத்திலும் அவ்வாறான அதிகாரங்கள் சீசர்களுக்கு வழங்கப்படவில்லை. இந்த விடயம் தொடர்பில் நாம் தொடர்ச்சியாக காவல்துறை அதிபருக்கு அறிவித்துள்ளோம். மத்திய வங்கியின் உயர்மட்ட அதிகாரிகள் லீசிங் நிறுவனங்களுக்கு டீல் செய்வதற்காக தமக்கு சந்தேகம் எழுந்துள்ளது என குறிப்பிட்டார். மத்திய வங்கியின் உயர்மட்ட அதிகாரிகள் லீசிங் நிறுவனங்களுடன் டீல் செய்வதாக தமக்கு சந்தேகம் எழுந்துள்ளது என அவர் குறிப்பிட்டார். லீசிங் செலுத்த தவறியவர்களின் வாகனங்களை கொண்டு செல்ல அதிகாரம் இல்லை. வெளியான தகவல், லீசிங் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து, 37 பேர் காயம், பெண் ஒருவர் உயிரிழப்பு. மாவனெல்லை உதுவன்கந்த பகுதியில் இரண்டு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 37 பேர் காயமடைந்துள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும் தனியார் பேருந்து ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். கேகாலையில் இருந்து கண்டி நோக்கி தனியார் பேருந்து பயணித்ததுடன் மாவனெல்லையிலிருந்து கேகாலை நோக்கி இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து பயணித்துள்ளது. விபத்தில் காயமடைந்த 38 பேர் மாவனெல்லை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அவர்களில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த பெண்ணின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. விபத்துடன் தொடர்புடைய இரண்டு பேருந்துகளினதும் சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாவனெல்ல காவல்துறையினர் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் 100,000 குறைவடைந்த 500,000 ரூபாய், அதிர்ச்சியில் நாட்டு மக்கள். கடந்த வருடம் அக்டோபர் மாதத்துடன் பார்க்கும் போது இந்த வருடம் அக்டோபர் மாதம் பணவீக்கம் 70% இருக்கிறது என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் கணேசமூர்த்தி தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், ஒரு பக்கம் பொருளாதார வளர்ச்சி சுருங்கி இருக்கிறது, இன்னொரு பக்கம் பணவீக்கம் அதிகரித்து செல்கிறது. அதை தெளிவாக மக்கள் புரிந்து கொள்ளும்படி சொல்வதென்றால், கடந்த வருடம் அக்டோபர் மாதம் நீங்கள் 100,000 ரூபாய் வைத்திருப்பீர்கள் என்றால் அந்த 100,000 ரூபாயின் தற்போதைய பெறுமதி வெறும் 30,000 மாத்திரமே. இதன்படி 500,000 ரூபாய் வருமானம் பெறுகின்ற ஒரு நபர் அந்த பணத்தில் தற்போதைய பெறுமதி கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் அதன் பெறுமதி 150,000 மாத்திரம்தான். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும் போது 500,000 ரூபாயின் கொள்ளளவு பெறுமதி 150,000 மாத்திரம்தான். நாட்டினுடைய பொருளாதாரத்தை பொறுத்தமாட்டில் இந்த வருடத்தின் முதலாம் காலாண்டு மற்றும் இரண்டாம் காலாண்டில் கடுமையான பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அதாவது பொருளாதாரம் அரை பெறுமானத்தை கொண்டிருக்கிறது. அடுத்து வரும் காலாண்டுகளிலும் இது தொடரும். இலங்கையில் தொடர்ச்சியாகவே அடுத்து வரும் 2 ஆண்டுகளுக்கு அல்லது 3 ஆண்டுகளுக்கு அரை பெறுமானத்தை கொண்டதாகத்தான் இந்த வளர்ச்சி இருக்கும் என்று சர்வதேச அளவில் பல கருத்துக்கள் உள்ளன. ஒரு பொருளாதாரம் 2 காலாண்டு பகுதிகளிலே எதிர்கணிய வளர்ச்சியை பதிவு செய்யுமானால் அந்த பொருளாதாரம் பொருளாதார பின்னடைவில் இருப்பதாக அர்த்தம். ஆகவே எங்களுடைய பொருளாதாரம் தெளிவான வகையிலே பொருளாதார பின்னடைவில் இருக்கிறது என குறிப்பிடுகிறார். இலங்கையில் 100,000 குறைவடைந்த 500,000 ரூபாய்.
இலங்கையர்கள் தொடர்பில் அமெரிக்காவில் எடுக்கப்பட்டுள்ள முடிவு. அமெரிக்காவின் நியூயார்க்கில் நடத்தப்பட்ட மிஸ் ஸ்ரீலங்கா நியூயார்க் அழகி போட்டியின் பின்னர் நடந்த மோதல் சம்பவம் காரணமாக அந்த போட்டி நடத்தப்பட்ட மண்டபத்தை இனிவரும் காலங்களில் இலங்கையர்கள் ஒழுங்கு செய்யும் நிகழ்ச்சிகளுக்கு வழங்குவதில்லை என அதன் முகாமைத்துவம் தீர்மானித்துள்ளதாக தெரிய வருகிறது. கடந்த 21ஆம் தேதி குறித்த மண்டபத்தில் நடந்த மிஸ் ஸ்ரீலங்கா நியூயார்க் அழகி போட்டியின் போது இரண்டு தரப்பினருக்கு இடையில் மோதல் ஏற்பட்டதுடன் பாதுகாப்பு தரப்பினர் தலையிட்டு அதனை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். இந்த போட்டியில் மிஸ் ஸ்ரீலங்கா நியூயார்க் அழகியாக ஏஞ்சலியா குணசேகர என்பவர் தேர்வு செய்யப்பட்டார். எவ்வாறாயினும் அழகி போட்டியில் கலந்து கொண்ட பெண்களிடையே இந்த மோதல் ஏற்படவில்லை எனவும் நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தவர்களிடையே மண்டபத்திற்கு வெளியில் மோதல் நடந்ததாகவும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இலங்கையர்கள் தொடர்பில் அமெரிக்காவில் எடுக்கப்பட்டுள்ள முடிவு. அமெரிக்காவின் நியூயார்க்கில் நடத்தப்பட்ட மிஸ் ஸ்ரீலங்கா நியூயார்க் அழகி